Hey guys, this is Subraj Rajan. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கும்போது SR Thoughts episode 8 பார்க்க போறோம். இதுல பார்த்தா வந்து SR Thoughts அப்படிங்கற ஒரு செக்ஷன்ல பார்த்தா நம்ம என்ன ஷேர் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஒரு லைஃப் லெசன்ஸ் இருக்குங்களா? ஒரு நல்ல விஷயங்கள் லைஃபுக்கான ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். ஒரு மோட்டிவேஷனல் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குங்களா? ஒரு நிறைய பெரிய 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 மனுஷங்க இருந்திருப்பாங்க. ஒரு சாதிச்சவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட வேர்ட்ஸ்லாம் வந்து பத்தி பேசுவோம். ஸோ லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம். நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியை நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு எபிசோட் பார்க்கும்போது எபிசோட் 8 சொல்ல முடியும். எஸ் ஆர் தாட்ஸ் எபிசோட் 8 சொல்ல முடியும். ஸோ இந்த எஸ் ஆர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு செக்ஷன் ஆன் நான் வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் என்னன்னா வந்து என் எஸ் ஆர் தாட்ஸ் நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரி தான் நான் ரியல் லைஃப்லையும் பேசுவேன். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப யார் க்ளோஸாக இருக்காங்களோ ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி தான் நான் பேசுவேன் இப்போங்களா. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ரொம்ப ப்ரிப்பேராக பண்ண மாட்டேன். இந்த ஒரு எஸ் ஆர் தாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பேன். என்னோட க்ளோஸாக இருக்கிற எல்லா பர்சன்ஸ்டையும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்ன வந்து இந்த எஸ் ஆர் தாட்ஸ் நம்ம பேசுறோம் இல்லையா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் வந்து இந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கு ஸோ அப்படின்னு பேசும்போது அது எனக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன் இப்போங்களா. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவேன். ஸோ அதே சமயத்தில் பார்த்தோம்னா வந்து இந்த விஷயங்கள் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் பார்த்தோம் வந்து நான் பேசுகிற விஷயங்கள் பார்த்தோம் வந்து ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் உண்மையுமே. ஸோ அதனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மையில இருக்குங்களா. ஸோ நானும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கும் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் உண்மையில இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. லைஃப் நல்லாருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையில ஓகேங்களா. சரி காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகணும்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக பேசுவோம் ஓகேங்களா. லெட்ஸ் கோ. காய்ஸ் இந்த எஸ் ஆர் தாட்ஸ் எபிசோட் 8ல பார்த்தோம்னா நம்ம என்ன ஷேர் பண்ண போகணும்னு பார்க்கும்போது நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா நம்ம நிறையா நம்ம எதிர்பார்ப்போம் உண்மையாலுமே நிறைய விஷயங்களை வந்து நம்ம லைஃப்ல வந்து நடக்கணும் நம்ம வந்து இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் நம்ம இந்த ஒரு விஷயங்கள் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்ல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ கிடைக்கணும் ஆசைப்படுவோம் கண்டிப்பாக நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்களா. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி வந்து ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அது கிடைக்காத போது பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம புலம்பிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ நம்ம வந்து இவ்வளோ ஆசைப்பட்டேன் இதெல்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருப்போம் உண்மையாலே ங்களா. ஸோ அப்படி புலம்பிட்டு இருப்பாலும் எதுவுமே நமக்கு வரப்போறது கிடையாது கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விதத்தில் புலம்பிட்டு தான் இருப்போம் நினச்சிட்டு இருப்போம் உண்மையுமே மற்றவங்களுக்கு வந்துருச்சு அதெல்லாம் வந்து ஸோ நமக்கு கிடைக்கல எல்லாம் வந்து நிறைய பேர் சாதிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சாதிக்கிறாங்க நம்ம வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும் இது வரைக்குமே வந்து ஒரு ஒருத்தர் சாதிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய இடத்துல அவங்க இருக்காங்கன்னா நம்ம வேடிக்கை பார்க்குறோம பார்க்குறோம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய டேலண்டான பர்சன்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப டேலண்டான பர்சன்ஸ் அவங்களாம் அதனால வந்து அதனாலதான் வந்து அந்த ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அவ்வளோ சாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் நாமளும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நினச்சி நாமளே வருந்திக்கிறோம் நாமளும் அவங்க ஆசைப்படுவோம் நாமளும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும் ரொம்ப நிறைய சாதிக்கணும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ரொம்ப நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம வந்து ஜெபிச்சவங்களை பார்த்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த ஜெபிச்சவங்களை வந்து நம்ம என்ன நினைப்போம் அவங்களும் ரொம்ப டேலண்டாகிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பொய்யான விஷயம் அவங்களும் சரி ரொம்ப ஜெபிச்சவங்களும் சரி நாமளும் சரி என்ன சொல்கிறது ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்ல வரேன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் நாமளும் சரி நம்ம ஜெபிக்காதவங்க ஒரு நார்மலான ஒரு பொதுமக்களும் சரி ரொம்ப ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ரொம்ப பெரிய அளவாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களும் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கும் ஒரு நேச்சரில் பார்த்தோம் வந்து எல்லாருமே ஒரே விதமாக தான் பிறந்திருக்கும் ஒரே விதமாக வளர்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சுற்றுச்சூழல் மட்டுமே வேறுபடலாம் தவிர எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் மூளை இருக்குது ஒரே மாதிரி தான் கைகால் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பிறந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லும் போது ஓகேங்களா எந்த ஒரு ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் அவங்களும் இல்லாமல் ஒரு நல்லா பிறந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ஜெபிச்ச மனிதனுக்கும் ஒரு ஃபேமஸாக இருக்கிற மனுஷன் ஒரு ஃபீல் ஒரு சாதிச்ச மனுஷனுக்கும் ஒரு நார்மலாக இருக்க ஒரு பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா வெளியிலும் கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லை வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருப்பாங்க வந்து நார்மலாக இருக்கிற மக்களுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதான் சொல்ல வரேன் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸோ அவங்களுக்கு டேலண்ட் அவங்களுக்குலாம் டேலண்ட் இருக்குது அதனால் அவங்க பெருசாக இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாரும் ஒன்று தான் அதை அக்ஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன டிஃப்ரென்ஸ்னா வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்குமே ஜெயிச்சவனுக்கும் ஜெயிக்காததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஜெவிக்காதவங்கன்னா வந்து ஒரு பொதுமக்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஜெவிச்சோம்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமஸாக ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு எழுத்தாளனாவோ ஒரு இசையமைப்பாளராகவோ இல்லை வந்து ஒரு சிஎம்ஆவோ பிஎம்ஆ இருப்பாங்களா. ஸோ அவங்க மாதிரி ஒரு சாதிச்ச ஒரு மக்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா அவங்களோட டெய்லி ருட்டீன் தான் ஓகேங்களா. ஸோ அவங்க டெய்லிக்கும் என்ன பண்ணுறாங்க டெய்லிக்கும் என்ன அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஜெவிச்சவனுக்கும் ஜெவிக்காதவனுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக ஓகேங்களா. பொதுமக்களுக்கும் ஒரு
நிக்கிறோம், ஒரு தனித்துவமா நிக்கிற ஒரு மனிதனுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு அவனோட டெய்லி ரொட்டீன் தான், டெய்லி அவன் என்ன பண்றான் அப்படிங்கறது தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஏதோ வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். எப்பயுமே வந்து நம்ம லைஃப்ல நாம நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். ஸோ அதை முடிவு பண்ணிட்டு அந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து அந்த நம்ம என்ன ஒரு கோலா வச்சிருக்கோமோ, நமக்கு என்ன ஆசை இருக்கோ, ஸோ அந்த ஆசைக்கு வந்து வந்து நம் அந்த ஆசை வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அந்த தேவைப்படுற விஷயம் வந்து நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். நம்மகிட்ட இல்லை இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா வந்து அந்த விஷயங்களை வந்து நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம வந்து எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்கணும். இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணுற விஷயங்களை பார்த்தோம்னா நம்ம டெய்லிக்கும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து முக்கியம். ஓகேங்களா? நீங்க சாதிக்கணும் அப்படிங்கும் போது ஸோ டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அந்த கோலுக்கான டெய்லி ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் நீங்க வந்து டெய்லிக்கும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கோலுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்படுற விஷயங்களை அடையாளத்துக்கான விஷயங்களை வந்து நீங்க டெய்லிக்கும் தொடர்ந்து பண்ணும்போது தான் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சாதிச்ச ஒரு மனுஷனா வந்து நீங்க வாழ்ந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்ல வந்து பார்த்தோம்னா வந்து அப்படியே ஒபாமா ஆயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுவுமே சீக்கிரமா சக்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து டெய்லி ரொட்டீன் தான் வந்து உங்களை வந்து அந்த கொண்டு போகும். டெய்லிக்கும் நீங்க விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லிக்கும் நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணும்போது தான் ஸோ அது வந்து ஒரு பெருசா நீங்க லாங் டேர்மா நீங்க டெய்லிக்கும் அந்த விஷயங்களை திருப்பி 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 பண்ணிட்டே இருக்கும் போது தான் பார்த்தோம்னா ஒரு டைம்ல பார்த்தோம்னா வந்து பெரிய விஷயமா சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம ஜெயிச்ச மனுஷன் பார்ப்போம். அவங்க பார்த்தோம்னா வந்து திடீர்னு ஜெயிக்கலாம் கிடையாது. அவங்க பின்னாடி பார்த்தோம்னா ஜெயிச்சும்போது நமக்கு தெரியும் அவங்களா திடீர்னு ஜெயிப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஆவாங்க, ஒரு விஷயத்துல வந்து சாதிப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து நமக்கு சாதிக்கிறோம். அந்த சாதிக்கிற அந்த டைம்ல தான் பார்த்தோம்னா வந்து ஒரு பொதுமக்கள் பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான் அவங்க வந்து மாதிரி சாதிச்சிருக்கான்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க டெய்லிக்கும் அந்த விஷயங்களை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. டெய்லிக்கும் அதை திருப்பி திருப்பி வந்து பார்த்தோம்னா அவங்களோட கோலுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை திருப்பி 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 பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம்னா வந்து அது ஒரு தொடர்ந்து ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்கும், ஒரு தொடர்ந்து ஒரு செயல்முறையா, ஒரு வழக்கமான ஒரு செயல்முறையா அவங்களோட வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா வந்து ஸோ அந்த டைம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த அந்த அவங்களோட கோலுக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயங்களுக்காக வந்து பார்த்தோம்னா வந்து அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த நேரத்தை பார்த்தோம்னா அவங்க செலவிட்டு இருப்பாங்க. டெய்லிக்கும் அதை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பதான் பார்த்தோம்னா அவங்க அதை அவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கறதா வந்து எல்லாருமே வந்து ஈக்குவல் தான், மனுஷன் பார்த்தா எல்லாம் ஈக்குவல் தான். ஸோ இந்த டெய்லி ரொட்டீன் தான் பார்த்தோம்னா வந்து அவங்களோட சக்சஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு சீக்கிரட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து நான் சொல்ல வரல, ஒரு ஜான் சி மேக்ஸ்வெல் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா. ஓகேங்களா? ஸோ அவர் பார்த்தா வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், அவருதான் பார்த்தா வந்து இந்த ஒரு விஷயம் சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அதான் பேச வந்திருக்கேன். என்னன்னா பார்த்தோம் வச்சுங்களேன், என்ன அவர் சொல்றாருன்னா வந்து யூ வில் நெவர், ஓகேங்களா? ஸோ யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் லைஃப் அன்டில் யூ சேஞ்ச் சம்திங் யூ டூ டெய்லி. ஓகேங்களா? த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் ஃபவுண்ட் இன் யுவர் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ வச்சுங்களேன், ஸோ நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனை மாற்றணும். ஓகேங்களா? ஸோ நீங்க டெய்லி ரொட்டீனை மாற்றும் போது தான் வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்தோம்னா ஸோ அந்த சாதிக்கிற விஷயங்களை பார்த்தோம் வந்து அதுக்கான விஷயங்கள் என்னன்னா அது ஒரு ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், அதாவது பார்த்தோம்னா டெய்லிக்கும் நீங்க பண்ணணும். டெய்லிக்கும் பண்ணும்போது தான் பார்த்தோம் வந்து அது நீங்க உங்க டெய்லி ரொட்டீன் நீங்க மாற்றும் போது தான் உங்க லைஃப்ல வந்து சேஞ்ச் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ், அதாவது வச்சுங்களேன் ஒரு வெற்றிக்கான ஒரு ரகசியம் அப்படின்னு பார்க்கும்போது அது பார்த்தோம்னா உங்களோட டெய்லி ரொட்டீன்ல தான் இருக்கு. நீங்க டெய்லியும் செய்யற வழக்கமான செயல்முறைகளை தான் பார்த்தோம் வந்து உங்களோட வெற்றிக்கான ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அதுதான் நம்ம அப்படி பார்த்துருக்கோங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து கரெக்டாக மாத்துங்க. ஸோ அதை நீங்க வந்து உங்களோட வெற்றி உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி மாத்துங்க. புலம்பத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட கோலுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்களை நீங்க டெய்லிக்கும் செய்ய ஆரம்பிங்க. மற்ற எல்லாத்தையுமே விட்டுருங்க. விட்டு உங்க டெய்லி ரொட்டீன் நீங்க டெய்லி ரொட்டீனை பார்த்தா வந்து நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு சூப்பரா ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அதை டெய்லிக்கும் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஸோ எவன் என்ன சொன்னாலும் சரி டெய்லிக்கும் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாளைக்கு அந்த ஒரு சக்சஸ் அடைவீங்க, கண்டிப்பா அடைவீங்க. ஸோ அந்த வெற்றி நீங்க அடையும் போது தான் வந்து பார்த்தோம்னா வந்து அப்பதான் பொதுமக்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்க ஒரே ஆளாதான் போராடியா இருக்கணும். ஸோ அதுதான் வாழ்க்கை உண்மையா பாத்தீங்களா? ஸோ நீங்க வெற்றி அடைய வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு விஷயத்தை டெய்லிக்கும் பண்ணிட்டே இருங்க. என்ன தேவையோ அதை பண்ணிட்டே இருங்க, டெய்லிக்கும் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து வெற்றி உங்களை தேடி கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். சரி காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வந்துங்களா. ஸோ அந்த டெய்லி ரொட்டீன் வந்து மறந்துடாதீங்க. Daily routine is very important to your success. So, I'll show you the video. Let's see you in the next video. Cool.